2.27 நமக்கு NTR ஓட மதிப்பு கொடுத்துருக்காங்க 720, NCR கொடுத்துருக்காங்க 120, எனில் R இன் மதிப்பு காண்க. ஸோ நமக்கு NCR ஃபார்முலா தெரியும், NCR இக்குவல் டு NPR பை R ஃபேக்டோரியல். அந்த பண்புகள்னு சொல்லி ஒரு ஒரு பாக்ஸில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து இது லாஸ்ட் பாயிண்ட்டு. இந்த NCRனா நமக்கு என்னது, NPR பை R ஃபேக்டோரியல். ஸோ NCR நமக்கு என்னது, 120 ஈக்குவல் டு 720 பை ஆர் ஃபேக்டோரியல். இப்போ நமக்கு ஆர் அந்த சைடு போச்சுன்னா இந்த 120 நமக்கு கீழே டிவைடில் வந்துடும். ஸோ 0 0 இதை கேன்சல் பண்ணோம்னா 6. இப்போ நமக்கு தேவை ஆர் மட்டும்தான், இது வந்து ஆர் ஃபேக்டோரியல். அப்போ இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6 வரணும்னா இப்போ 2 ஃபேக்டோரியல் போட்டோம்னா 1 இன்ட்டு 2 2 தான். 3 ஃபேக்டோரியல் போட்டோம்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 6. அப்போ 6 வேணும்னா நமக்கு என்ன இருக்கணும், 3 ஃபேக்டோரியல் வேணும். இப்போ ஆர் ஈக்குவல் டு 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னா தான் இந்த 6 வரும். சாரி, 3 ஃபேக்டோரியல்னா தான் நமக்கு 6 வரும். அப்போ ஆர் என்னவாக இருக்கணும், ஆர் ஈக்குவல் டு 3ஆக இருக்கணும். 3ஆக இருந்தால் தான் இது அடுத்து நம்ம என்ன செய்வோம், 3 ஃபேக்டோரியல் மாற்றுவோம். சம்மில் நமக்கு எப்போவுமே ஒரு என்னும் ஒரு ஆறும் கொடுத்துருவாங்க. ஃபார்முலாவில் நம்ம இந்த என்சிஆர் போடும் பொழுது தான் என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு ஆர் எப்படி இருக்கும், 3ஆக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது 3 ஃபேக்டோரியல் போடுவோம். அப்போ ஆரின் மதிப்பு 3. ஸோ அடுத்தது 15C3R ஈக்குவல் டு 15CR+3 எனில் ஆரின் மதிப்பு காண்க. இது நம்ம அந்த என்சிஎக்ஸ் ஈக்குவல் டு என்சிஒய், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என் ஃபார்முலா பார்த்தோமோ அதே மாதிரி. இப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து நமக்கு என்னது, 3R, ஒய் ஈக்குவல் டு R+3. அப்போ 3R+R+3 ஈக்குவல் டு என். ஸோ 4R+3 ஈக்குவல் டு என். சரி, இங்கே என்னுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, 15 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போன கிளாஸில் எடுத்துக்காட்டு சாமில் என் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து என் நமக்கு என்னது, ரெண்டுலேயுமே காமனாக இருக்கா, இங்கே 15 இங்கே 15. அப்போ என் ஈக்குவல் டு 15. 4R ஈக்குவல் டு 15-3, 4R ஈக்குவல் டு 12. இப்போ R ஈக்குவல் டு 12/4. ஸோ R ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு சாமில் 32 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பிலிருந்து 4 மாணவர்கள் ஒரு போட்டி தேர்வில் பங்கேற்க தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை, 32 மாணவர்கள். டோட்டலாக நமக்கு இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை n=32. இதில் எத்தனை பேர் செலக்ட் பண்ணுறாங்க, 4. அப்போ R=4. இவர்களை எத்தனை வழிகளில் தேர்வு செய்யலாம். அப்போ NCR ஈக்குவல் டு 32C4. ஸோ இதை நம்ம ஃபார்முலா படி போட்டோம்னா என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இப்போ 32 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல், 32-4 ஃபேக்டோரியல், 32 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 28 ஃபேக்டோரியல். ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் வந்து 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு, நமக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம், ஏன்னா என்சிஆர் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் பண்ணோன்னா 28, வெளியில் வந்து ஃபேக்டோரியல்.